நவராத்திரி ஸ்பெஷலில் ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ள நெய்வேத்தியம் கோதுமை ரவை பாயசம் எப்படி இருக்கலான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துருவோம். ஒரு கப் கோதுமை ரவையை நல்லா நெய்யில் ஒரு டைம் வறுத்துருவோம். நல்லா வறுத்ததையும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் அடுப்பு சிம்மிலே வச்சு இந்த நெய்யில் வறுத்துருவோம். இப்போ பாருங்கள் இந்த ரவை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருந்துருக்கோம். இப்போ நெய்யிலையும் நல்லா பொரிஞ்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்ல மணம் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை மணம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா வேகட்டும். கோதுமை ரவை பார்த்துங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கப் தண்ணி ஊற்றிருந்தோம் இல்லையா, அப்போ ஒரு கப் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இந்த கோதுமை ரவை பாயசம் செய்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுக்கு ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சுகர் போடுறேன், ஒயிட் சுகர் போடுறேன். உங்களுக்கு வந்து இல்லை ஒயிட் சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா வெல்லம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக எடுத்து நல்லா கரைச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ணிடுங்க. பாயாசம் இறக்கி நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வெள்ளை கரைசல் ஆற வச்சுக்கோங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து நம்ம போட்ட சுகர் வந்து கரையிட்டோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுருவோம். இப்போ பாருங்கள் நல்லா கோதுமை ரவை பால் பாயசம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை இதோட ஆட் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். நிலக்கடலை சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கடலையை பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு ரெண்டு ஸ்பூன், வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ட்ரை கோகோனட் இருந்ததுனால நான் அது ரெண்டு ஸ்பூன் போட்டு அதில் இருக்க மாய்ஸ்டரும் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்பிளையே வச்சு லைட்டாக வறுத்துட்ருக்கேன். ட்ரை கோகோனட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காவே பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா ஃபுல்லாக மாய்ஸ்டர் எல்லாம் போகிற அளவுக்கு சிம்பிளையே வச்சு வறுத்துருங்க. நிலக்கடலை சாதத்துக்கு பாருங்கள் வறுத்த பொருள் எல்லாம் ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரமிளகாயை மட்டும் போட்டு விப்பரில் அடிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா எள்ளு தேங்காய் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டேன். எல்லாத்தையுமே விப்பரில் விட்டு விட்டு அடிங்க. இல்லை அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் எல்லாம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி கட்டி ஆகிடும். விப்பரில் விட்டிங்கனால்தான் நல்லா கோர்ஸாக இருக்கும். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துச்சு சாதம் பாருங்கள் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சு போட்டிருங்க. அரைச்சி வச்சுருந்தா நிலக்கடலை பொடியை இதோட ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். கோதுமை ரவை பாயசம் நிலக்கடலை சாதம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.